ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பேசிங்க. மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வேற லெவல் ரசிகன் ஆர் எட்டர்னல் மோடே கேம் ப்ளே தான் ப்ளே பண்ண போகிறோம். ப்ரோ, நம்மளுடைய பேக் வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் தெரியுமா? அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு நம்ம ப்ரோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நானும் எப்படியே கண்டுபிடிச்சிட்டேன். என்னென்னா, இப்போ நம்ம செஸ்ட் பீஸ் ஆர்மர் போட்டிருக்கோம்ல, இதுதான் ப்ரோ காரணம், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ வெயிட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? ரைட் சைடு நல்லா பாதி முக்கால்வாசி வெயிட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ இதே செஸ்ட் பீஸை மட்டும் மாற்றினா எங்கடா அந்த செஸ்ட் பீஸு? ஸ்டாக் இருக்கான்னு தெரியல. இருங்க, செஸ்ட் பீஸு ஸ்டாக் இருக்கான்னு பார்த்துட்ருக்கேன். இல்லை ப்ரோ, இங்கே ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இல்லையாட்டிருக்கு. நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அந்த செஸ்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு செஸ்ட் பீஸ் இருடி. ஓகே, 13,000 இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா எடுத்துக்குவோம். இப்போது இந்த செஸ்ட் பீஸ் போடுவோமா? கீழே வாடாடி. ஓகே, இப்போ செஸ்ட் பீஸ் போடு. போட்டாச்சு. என்னடா வெயிட்டு குறையில? எனக்கு தெரிஞ்சு பேண்ட்டு மாற்றணும்னு நினைக்கிறேன். இருங்க, பேண்ட்டு ஆல்ரெடி இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். பேண்ட்டுக்கு பிரச்சனை இருக்காது. எங்கடா பேண்ட்டுமே இல்லையா? ஓகே, பேண்ட் இருக்கு. பேண்ட்டையும் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. என்ன ப்ரோ அப்போ வெயிட்டாக இருக்கு? ஐயோ, என்னடா இது? சரி இருங்க, அப்போ ஷூ மாத்திரப்பாட்டு இருக்குது. ஷூ எங்கடா இருக்கு? ஷூ வச்சிருக்கியா? என்ன ஷூ வச்சிருக்கான் ப்ரோ? ஷூவும் போட்டாச்சு. ஏய், என்ன ஷூ போட்டோன்னு ஏதாச்சும் மாறிச்சா? என்ன ஏதோ டிஃப்ரெண்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் க்ளவுஸ் இருக்கா? க்ளவுஸ் ஸ்டோரேஜில் தான் இருக்க மாட்டிருக்கு. கீழே வாடாடி. க்ளவுஸை மட்டும் ஒன்று கொடுங்களா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஐயோ, ஏதோ மூவ் பண்ணி வச்சுட்டேன் ப்ரோ. இதெல்லாம் இதுக்கு மூவ் பண்ணேன். ஒரே ஒரு க்ளவுஸ் தான் நான் கேட்குறேன். எங்கே ப்ரோ கண்ணிலேயே படம் பண்ணிக்குது? ஆ, க்ளவுஸும் கண்ணில் பட்டுருச்சு ப்ரோ. என்ன ப்ரோ வெயிட்டு குறையவே இல்லை, அப்படியே தான் ப்ரோ இருக்குது. ஐயோ, சரியான பல்ப். ஏ, வெயிட்டு குறைஞ்சிருச்சுங்க பாருங்கள். அப்பாடி, நல்லா வேலை. இப்போ பாருங்கள் ப்ரோ, வெயிட்டு சுத்தமாக இல்லை. இது எவ்வளோ வெயிட்டு வேணாலும் தாங்கக்கூடியது. ஆனால் அதோடய ஸ்லாட்டு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஸ்லாட்டு தான் இருக்குது. ஓகேவா, ஸ்லாட்டை பற்றி பிரச்சனை இருக்குது. அது ஒன்றுமே பண்ண முடியாது. அன்லிமிட்டெட் ஸ்லாட்டெல்லாம் கிடையாது. இப்போ ஒரு 100 ஸ்லாட்னா 100 ஸ்லாட்டில் 100 விதமான பொருள் மட்டும்தான் வைக்க முடியும். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டு இருக்கேன், எக்ஸாக்டாக எவ்வளோ ஸ்லாட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. வெயிட் அதில் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ மெட்டலில் இதில் ஒரு 20,000 50,000 எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். அது வெயிட்டு தாங்கக்கூடியது. ஓகேவா, அதனால் நான் இதே யூஸ் பண்ண போகிறேன். பறக்கறக்கு வேணால் அது போடுறனா போட்டுக்கலாம். எங்கே பறக்கறக்கு ஒன்று வச்சுருப்போமே, அது வேணால் போடுறனா போட்டுக்கலாம். பட் இப்போதைக்கு கொஞ்ச நாள் இப்படி ஆடுவோம். ரொம்ப நாள் அது போட்டு ஆடியாச்சு, அதனால் இப்போதைக்கு இப்படியே பார்த்தீங்கன்னா ஆடுவோம். டெக் ஆர்மர் பார்த்தீங்களா என்ன வேலை பண்ணி வச்சுருக்குன்ட்டு? அது மேலே இவனோட மூவ்மெண்ட் ஸ்பீட் பாருங்கள், எவ்வளோ சர்ருன்னு ஓடுறான்னு தெரியுதா? இதுக்கு முன்னாடியெல்லாம் மூவ்மெண்ட் ஸ்பீட் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. என்னோட முடியே பிச்சுக்கிட்டு போயிருமாட்டிருக்கு. ப்ரோ இருங்க ப்ரோ, ஃபஸ்ட்டு நான் கலெக்ட் பண்ணி முடிச்சுக்கிறேன். ஓகே, யாரெல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு? இப்போ ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு க்ளோன் சேம்பர் ஒன்று பண்ணிடலாம் ப்ரோ. அந்த டூடோக்கு நிறையா தேவைப்படுது. எனக்கு தெரிஞ்சு மெட்டலெல்லாம் ஐயோ ஐயோ உருக்கிறது வேறு ஆன் பண்ணி வச்சுட்டு இல்லையா? டேடே கரெக்டாக உள்ளே உள்ள உருக்கிறது வேறு ஆன் பண்ணி வைக்கணுங்க. ஒவ்வொரு டைம் கேம் ஓப்பன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு இவனை ஆன் பண்ணி விடணும். ஆ, ஓகே, ஆன் பண்ணி விட்டாச்சு. இப்போ போய் நான் இது பண்ணிக்கிறேங்க, க்ளோனிங் சேம்பர். ஓகேவா, அது பேர் க்ளோனிங் சேம்பரில் தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். க்ளோன்னு போட அதோட பேர். ஆமாம் ப்ரோ, க்ளோனிங் சேம்பர் கரெக்டு தான். ஓகே, கிராஃப்ட் ஒன் கொடுத்தாச்சு. ஃபைனலி இதை வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம டூடோ பண்ண போகிறோம். டூடோவை இது பண்ணுறதுக்கு கம்மியான லூட்டு தான் தேவைப்படுன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக தெரில. ஃபஸ்ட்டு இதை நம்ம வச்சு விட்டுறலாம். ஓகேவா, இதை வெளியவே வைக்கலாம் ப்ரோ. ஏன்னா மேலே வச்சோம்னா ஒவ்வொரு டைம் வந்து க்ளோன் பண்ணிகிட்டு இருக்கிற சிரமமாக இருக்கும். இங்கேயோ எங்கேயோன்னு வச்சுடலாம். என்னடா, ஓ ஃபவுண்டேஷனில் தான் வச்சுடணுமோ? அது வேற யாடா ப்ரோ? அப்போ இந்த ஃபவுண்டேஷனில் வச்சுட்றோம் ப்ரோ. ப்ளேஸ் பண்ணுறான், அவ்வளோதான். வேலை முடிச்சா இந்த இடத்துலையும் இருக்கட்டும். லைட்டாக தூக்கிட்டு தான் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அன்லாக்கா? என்ன ப்ரோ, ஏதோ அன்பவர்டா? டே 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 டே, ஜெனரேட்டர் வச்சு விட்ருக்கேன். என்னடா டே, எங்கடா அந்த ஜெனரேட்டரு? ஆ, இந்த ஜெனரேட்டரே வச்சு விட்ருக்கேன். ஒரு ரேஞ்சு பற்றிலே ஒரு வேலை. அடே டே டி, டக்குன்னு பிக்கப் பண்ண முடிஞ்சா பிக்கப் பண்ணிக்கடா செல்ல குட்டி. அப்படி பிக்கப் ஆப்ஷன் இருக்குது ப்ரோ, கொஞ்சம் பக்கத்துலேயே வச்சு விட்றலாம். அப்போ இரு, ஒரே ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு விட்டோம்னா இங்கே கூட என்னால் வச்சு விட முடியும். அதுவும் கரெக்டு தான். அப்போ ஒரே ஒரு ஃபவுண்டேஷன் மட்டும் வச்சு விட்றா டே. ஸ்டோன்னு போடு. ஸ்டோன்னு போட்டாச்சு. ஸ்டோன் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று கிராஃப்ட் பண்ணிக்க, புல் பண்ணிக்க, கிராஃப்ட் 1. ஓகேவா, இப்போ அந்த ஸ்டோன் ஃபவுண்டேஷன். ஓகே, 6 இருக்கா? சூப்பர். இந்த இடத்துல வச்சுடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஏ இருங்க, அந்த ரேஞ்ச் பார்த்துக்கலாம். அப்புறம் ரேஞ்ச் பத்தாமல் போச்சுன்னு வைங்க, சரியான பல்பாக போயிடும். சோர் ஜெனரேட்டர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. இது வரைக்கும் இருக்குது. எங்கடா அதுக்குள்ளே மறைஞ்சு மறைஞ்சு போகுது? இது வரைக்கும் தான் இருக்கா? அடப்பாவிகளா, அநியாயம் பண்ணுறீங்களேடா, அநியாயம் பண்ணுறீங்களே. எங்கடா அது? ஐயோ, ஸ்டோன்னு போடணுமா? ஸ்டோன் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா அப்போ இங்கே தான் வச்சுடணும் மட்டிருக்குது. சரி, ஓகே, இந்த இடத்துலையே வச்சுடுவோம். இப்போ எடுத்துக்கிடா அந்த சாம்பரை. சாம்பரையும் பார்த்தீங்கன்னா நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ப்ளேஸ் பண்ணிக்க, ஒருக்கா ஜம்ப் பண்ணிட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, லைட்டாக தூக்கலாத்தான் ப்ரோ இருக்கும். ஃபாஸ்ட் ட்ராவலுக்கு எந்த பிரச்சனையும் வழியில். ஓகே டாடி, அந்த ரேஞ்சை பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தலைவர் போதும் நீங்கள் ரேஞ்ச் காட்டினது, அமைதியாக இருங்க. இப்போ நான் டூடோ க்ளோன் பண்ண போகிறேன். தலைவர் டூடோ வரையிருக்கலாம். டூடோ பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துக்கலாம். ஒரு டூடோ மட்டும் எடுப்போம் ப்ரோ. மேல் எடுப்போமா?
ஓகே, மேல் டூடோ பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணலான்னா, எட்டர்னல் டூடோ, எஸ் எட்டர்னல் டூடோவை இறக்கி விட்டாச்சு. க்ளோன் டைனோ, என்னடா இத்தனை வருது ப்ரோ? எட்டர்னல் டூடோ எவ்வளோ வேணும்? 748 ஷார்ட்ஸா? ஷார்ட்ஸ் ஆல்ரெடி என்கிட்ட இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். ஷார்ட்ஸ் இருக்கா? 352 தான் இருக்குது. அப்போது ஷார்ட்ஸ் எலிமெண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸாக மாற்றணும். அதை மாற்றுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு மேலே ரிப்ளிகேட்டர் மாற்றுவான்னு நம்புகிறேன். மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே போயிட்டு எலிமெண்ட் 3000 இருக்கா? அப்படியே அப்படியே ஷார்ட்ஸாக மாற்றிடுறாடி. ஷார்ட்ஸை வச்சுட்டு கிராஃப்டால் எவ்வளோ கிராஃப்ட் பண்ண முடியுமோ அத்தனையும் கிராஃப்ட் போட்டுவிட்றேன். ஓகேவா? ஒரு 1000 கிராஃப்ட் போட்டுவிட்ருக்கேன். ஓகே, இது இப்போதைக்கு ரெடி ஆனது மட்டும் நான் எடுத்துக்கிறேன் ப்ரோ. இப்போதைக்கு அது என்ன 700 தான் தேவைப்பட்டுச்சு டூடோவை இது பண்ணுறக்கு. ஆக்சஸ் இன்வென்ட்ரி, இப்போ ஷார்ட்ஸ் சர்ச் பண்ணி தாக்கணுமா? ஷார்ட்ஸ் எடுத்து மூவ் பண்ணிவிட்டு இப்போ க்ளோன்டைனோ எட்டர்னல் டூடோ. ஓகே, டைம் எவ்வளோ ஓடுதுன்னு பாரு. டைம் பார்த்தீங்கன்னா 1 மினிட்ஸ் தான் வருவாங்க பாருங்க. 54 செகண்ட் தான் ஓடிக்கிட்டுருக்கு. ஸோ இவனை சீக்கிரம் க்ளோன் பண்ணிடலாம். இன்னும் 2-3 பேர்த்தே இவனை க்ளோன் பண்ணி வச்சிடலாம் ப்ரோ. ஏன்னா எவல்யூஷனுக்கு இவனோட முட்டைகள் நிறையா தேவைப்படுது, அதனால தான். ஆனால் இந்த இடம் லைட்டாக தூக்கிலாம் அசிங்கமாக தானே இருக்குது. வேறு இடத்துல வச்சுடுவோம். பிக்கப் பண்ண முடியுமா? இருங்க, இது ஃபஸ்ட்டு க்ளோன் ஆகட்டும். பிக்கப் பண்ண முடிஞ்சால் இன்னும் கொஞ்சம் வேறு பக்கம் கூட வச்சிடலாம். லைட்டாக எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுது ப்ரோ. இல்லைன்னா மொட்டை மாடிக்கே போக வேண்டியதான் ப்ரோ, வேறு ஆப்ஷன் இல்லை ப்ரோ. ஃபைனலாக எனக்கு தெரிஞ்சு க்ளோன் ஆக போகிறான்னு நினைக்கிறேன். டைம் எவ்வளோ? கரெக்டாக 8 செகண்ட் ஓடிக்கிட்டு இருக்குது ப்ரோ. இன்னும் 8 செகண்ட்லாம் வந்துடுவோம். 5, 4, 3, 2, 1 டன் டடைன். என்ன க்ளோன் ஆகலாம்? டன் டடைன். ஏ, முட்டையோடையே வரான் ப்ரோ, வேறு லெவலு. அப்போது இன்னொருத்தனை உள்ளே ஏற்றிக்கலாம். மறுபடியும் க்ளோன் போட்டு விடுவோமா? மறுபடி எட்டர்னல் டூடோ, அவனையும் மறுபடியும் க்ளோன் போட்டுட்ருக்கேன். மறுபடியும் 1 மினிட்ஸ் டைம் ஓடுது அவங்க. சரி ஓட்டு, இன்றைக்கி ஒரு 5-6 பேர்த்த க்ளோன் பண்ணிடலாம். டே, அதுக்குள்ளே ரிசோர்ஸ் பண்ணிட்டீங்களா ப்ரோ? இவனுங்களாம் சரி ஸ்பீடாக இருக்கானுங்க ப்ரோ. உங்கள் பாருங்கள், அதுக்குள்ளே இப்போ தான் ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதுக்குள்ளே மறுபடியும் ரிசோர்ஸ் கொடுக்குறானுங்க ப்ரோ. கொடுங்கடா கொடுங்கடா, எல்லாம் நல்லதுக்கு தான். அடா, நத்தை வேறு வந்து இடையில மாட்டிக்கிச்சுங்க. நத்தைக்கு தூக்குடாடி. நத்தை கொண்டு போய் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் போட்டுடலாம். அடே போடாங்கிட்டு, இனிமேல் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கா? ஓகே, அங்கே வந்து என்ன மாட்டிக்கூடே. க்ளோன் ஆனானா? ஓகே, கடைசி 10 செகண்ட் டக்குன்னு க்ளோன் ஆகிடாடி. போய் எக்கச்சக்கமான வேலை இருக்குது. என்ன ஓய், ஃபைனலி க்ளோன் ஆக போகிறான் ப்ரோ. அவனும் க்ளோன் ஆகிட்டான், வேறு லெவலு. நமக்கு ஒரு முட்டையும் கொடுத்துட்டான் ப்ரோ. இப்படியே கம்மனு முட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம் மாட்டிருக்குது. டே டே டே, இதை க்ளோஸ் பண்ணுறேன், எனக்கு முட்டை தான்டா வேணும். ஓகே, முட்டையும் கலெக்ட் பண்ணியாச்சு. நீயும் உள்ளே ஏறு. மறுபடி போட்டு விட்றாடி எட்டர்னல். எங்கடா டூடோ காணா ப்ரோ? டூடோ, ஆ டூடோ அதோட ஷேட்ஸ் மூஞ்சி போச்சா? சரி, கிராஃப்ட் ஆன 2 டூடோ, ஐ மீன் க்ளோன் பண்ண 2 டூடோவையும் நான் மூவ் பண்ணிக்கிறேன். எக் வச்சுருக்கான், அவனே எடுத்துக்குவோம். கம்மன் இவனை எடுப்போமா? ஃபீமேல் எடுக்கலாமா வேண்டாமான்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் முட்டை போடுறதுக்கு. சரி வேணாம். சரி ப்ரோ, மறுபடியும் இவனை இத்தனை க்ளோன் பண்ண முடியும்னு போட்டுவிட்டு நம்ம போய் டேம் பண்ணுறதுக்கு போனோம்னா நல்லாயிருக்கும். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம தான் ப்ரோ மேனுவலாக செலக்ட் பண்ணும். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பான விஷயம் தான். நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு ஷேட் வச்சுட்டு 10 வாட்டி க்ளோன் ஆயிடறான்னு போட்டு போகிற மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். ஏ, மறுபடி முட்டை வச்சுருக்கியாடா, சூப்பர்ராடே. ஓகே, பிக்கப் பண்ணிக்கலாம். ஆக்சஸ் இன்வென்ட்ரி எடுத்து எலிமெண்ட் ஷேட் எல்லாத்தையும் மூவ் பண்ணிடு. இன்னொருக்காம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 டூடோ நம்ம க்ளோன் பண்ணி தான் ப்ரோ ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லை. ஓகே, க்ளோன் ஆகடாடி. இவனுக்கு அப்புறம் எவால்வ் பண்ணுறதுக்கு பாருங்கள், லூட் எல்லாமே வேணும். இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த எவல்யூஷனோட பேர் போட்டிருக்குன்னு நம்ம ப்ரோ சொன்னாங்க. ஆமாம் ப்ரோ, எவல்யூஷன் அலோ. அப்போ நெக்ஸ்ட் எவல்யூஷன் பார்த்தீங்கன்னா அலோஸ் ரசாமாங்க, வேறு லெவலு ப்ரோ. இப்போ இவனை எவல்யூஷன் பண்ணுன்னா எவல்யூஷன் ஃபியூல் தேவை. அதனால இன்னும் எவோ காம்பி 2-3 பேர்த்த நம்ம டீம் பண்ணிட்டோம்னா எவல்யூஷன் ஃபியூல் மட்டும் அவனை வச்சு ரெடி பண்ணிவிட்டு அந்த ஃபியூல் எடுத்து இங்கே வச்சு இவனை எவல்யூஷன் பண்ணிக்கலாம் ப்ரோ. எப்படி, ராஜதந்திரமா? வாங்க ப்ரோ, இப்போ போயிட்டு நான் அவனை இது பண்ண போகிறேன் நான் சொன்ன மாதிரி. அதுக்கு முன்னாடி நமக்கு எவனாச்சும் வேணுமே? சில்வர் நைட்டு, வாங்க வாங்க செல்லக்குட்டி. போயிட்டு அந்த பாஸ் வெயிட்டில் இன்னொருக்கா எவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் டீம் பண்ணிட்டு வரப்போகிறேன். இன்னும் 2-3 பேர் எதுக்காகனா எவல்யூஷன் ஃபியூலுக்காக. அப்போ தான் நமக்கு அது நிறையா கிடைக்கும். ஓகே போலாண்டாடி, டெலிபோர்ட், லெட்ஸ் கோ டு தி பாஸ் வெயிட். ஐயோ, எவ்வளோ காம்பிக்கு தேவையான லூட்டு வேறு இருக்கான்னு தெரியல. இருந்துச்சுன்னா அது வரையிலேயே டேம் ஆகி தான் வரும்னு நினைக்கிறேன். எவோ காம்பி கரெக்டாக. ஐயோ, இதில் வேறு எவோ காம்பி எதில் இருக்குன்னு தெரியலையே. எவோ காம்பி ஆட, டைனோ பிளட்டு மட்டும் வச்சோம்னா போதுமா? சூப்பரு, டைனோ பிளட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துக்க. 220 டைனோ பிளட் இருக்குது, அதை வச்சு விட்டாச்சு. கிராஃப்ட் 1, 2 பேர்த்த டைம் பண்ணிடலாம் ப்ரோ. ஓகேவா? இருங்க, கிராஃப்ட் ஆகிட்டு தான் இது பண்ணணும்னா. ஏ இல்லைடா, அப்போ எவ்வளோ வேணாலும் டைம் பண்ணலாமா? சூப்பர், இப்போதைக்கு 2 பேர் ப்ரோ. ஓகேவா, இதை எடுத்து இந்த ஸ்லாட்டில் வச்சுக்கேன். நீயுமா? பிளட்டு நிறையா வேணுமாமாங்க, பிளட்டு மட்டும் இருந்துச்சுன்னா போதும். தலைவா வாங்க டேம்டு, நீங்களும் வாங்க டேம்டு. ஓகே, இவங்களை வச்சு நான் ஃபியூல் ரெடி பண்ண வச்சுக்குவேன். வாங்கடா இப்போதைக்கு. நீ டைனோ பிளட்டு நிறையா கில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் இஷி ப்ரோ. சரி, வீட்டுக்கு போயிட்டு இவனுக்கு ப்ரைமீட் வச்சுட்டு இவனுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கட்டும் அந்த எவல்யூஷன் ஃபியூலை. ஓகேவா?
ஓகே ஃபைனலி வீட்டுக்கு வந்தா சரி அவனும் க்ளோன் ஆகிட்டான்டா. மறுபடி டூடோ இன்னொருக்கா க்ளோன் போட்டுவிடு, க்ளோனு எட்டர்னல் டூடோ மறுபடி க்ளோன் ஆகட்டும். இப்போது எவா கேம்பி இறக்கி விட்றாடி, எவோ காம்பி ரெண்டு பேர்த்தையும் இறக்கி விடணும். இங்கே ஒரு எவா காம்பி இறங்குங்க, நெக்ஸ்ட் எவோ காம்பி இங்கே இறங்குங்க. சூப்பர். இப்போ ஆக்சஸ் இன்வென்ட்ரியில் நம்ம ப்ரைமேட் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுட போகிறோம். இவனுக்கு ஒரு 1000 வச்சுட்றான், ஓகே 2000 வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இவனுக்கும் அதே மாதிரி தான், ஒரு 500 வச்சுட்றேன். இப்போது இதில் ரெடியாகிற எவல்யூஷன் ஃபியூல் எல்லாத்தையும் எடுத்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கார்னோக்கு யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் எவல்யூஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுதான் என்னுடைய பிளான். ஒர்க் ஆகும்னு தான் நினைக்கிறேன். ரெண்டு சிம்லர் தான் எவல்யூஷன் ஃபியூ, ஆனால் எடுக்க முடியுமான்னு தெரியலையே. ஆமாம் ப்ரோ, அன்றைக்கே பார்த்தீங்கன்னா அது எடுக்க முடியல. அன்றைக்கி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஃபஸ்ட் வாட்டி எவோ காம்பியில் ரெடி ஆயிடுச்சு, அப்போ நம்ம கிரியோப்பேல் ஏத்தியில் எடுக்க முடியல. சப்போஸ் கையில் மூவ் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இருங்க, இவனில் இருக்கிறத கையில் மூவ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ப்ரோ இது எடுக்கவே முடியல ப்ரோ. ஆடா பாவிகளா, இப்படி ஒரு சிக்கல் பண்ணி வச்சுருக்காங்க ப்ரோ. இது எடுக்கவே முடியல ப்ரோ இந்த எவல்யூஷன் ஃபியூவில். சரி அப்போ இவனுக்கு ரெடி பண்ண விட்டதே வேஸ்ட்டு தானா, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். எவோ மறுபடி வந்திருக்கீங்களா, சூப்பரு. முட்டையை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். வேற யாராச்சும் முட்டை போட்டிருக்கீங்களா இல்லையா? சரி ஓகே, மறுபடி எட்டர்னல் டூடோ. எங்கடா எட்டர்னல் டூடோ? எட்டர்னல் டூடோ க்ளோன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா க்ளோன் போட்டுட்ருக்கேன். க்ளோன் ஆகட்டும் ப்ரோ. நான் போட்ட பிளான் சொதப்பிடுச்சு ப்ரோ. நான் ஒன்று நினச்சேன், ஆனால் அந்த எவல்யூஷன் ஃபியூல் பார்த்தீங்கன்னா எடுக்கவே முடில. சரி இப்போ முட்டைக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த எவல்யூஷன் ஃபியூலுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. சரி ப்ரோ, இப்போ போய் நான் மறுபடி கில்லிங்க்கு பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்க போகிறேன். எரிமலைக்கு போகுமா? வாங்க, எரிமலையில் வேற யாராச்சும் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய கில் பண்ணோம்ல நேற்று, ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்புறம் நேற்று அந்த ரீப்பேரை பற்றி சொன்னீங்க, அது டேம்ன்ற மாதிரி ரீப்பேர் ப்ரோ, அவசரப்பட்டு அதை கொண்டுட்டிங்களே ப்ரோ அப்படின்னு கவனிக்கலை ப்ரோ. அப்போ ஒரு ஃபோர்ஸில் நான் கில் பண்ணிட்டேன். சரி விடுங்க, நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் பார்த்து தான் கில் பண்ணோம். அப்பாடி ஸ்பான் ஆகிருக்கானுங்க ப்ரோ. அவ்வா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவனுங்க இப்போ தான் ப்ரோ ஸ்பான் ஆகிறானுங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்பைனோ முடிச்சுடுவோம். ஸ்பைனோ சவுண்ட் அதிகமாக இருக்கா? சவுண்டை பார்த்தீங்கன்னா குறைச்சாச்சு. ஸ்பைனோ வந்தால் செத்துப்போம். வேற எவனாச்சும் ஸ்பான் பண்ணி விட்டு போ. டேய் ஸ்பான் பண்ணி விட்டுப்படா. என்ன ப்ரோ ஸ்பான் பண்ணாமையே போயிருக்கான்? சரி இருந்தாடா, குண்டு மலைகள் நிலையம் தயாருங்கடா போடு. ஏ இவன் ப்ரோ, இவன் ஞாபகம் இருக்கா? சரியான டஃப் கொடுத்துட்டு இருந்தான்ல, அப்போ தான் ப்ரோ இவன். அதுக்கு முன்னாடி இவனுக்கு அடிக்கணும். இந்தா வாங்கிக்கடாடி. நல்ல வேலை அவன் எதுவும் ஸ்பான் பண்ணல. ஃபஸ்ட்டு இவனை முடிச்சுடலாம் ப்ரோ. இந்தாடா வாங்கிக்கடாடி. ஆல்ரெடி சில்வர் நைட் வச்சா நம்ம டஃப் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இவன் பரப்பவனா? ஆமாம் ப்ரோ பரப்பவன் தான் ப்ரோ. செத்து போடாடே. பறப்பவனோட எசன்ஸ் கிடச்சிருக்குது ப்ரோ, வேறு லெவல். நெக்ஸ்ட்டு ஒருத்தர் வருவான் பாருங்கள், பறக்கிறவன் உண்மையாலுமே செம டஃப் கொடுப்பான். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவன் ஸ்பானே ஆகலை. என்னடா அது? சரி இவனை அட்டாக் பண்ண வேண்டியதான். இவனை அட்டாக் பண்ணதுக்கு மறுபடியும் மிஸ்டிக்கல் மேம்போத் வந்திருக்கா? மிஸ்டிக்கல் மேம்போத்தெல்லாம் ஒரு அடிக்கு தாங்காதுரா. அவ்வளோதான், செத்துப்போச்சு. கோஸ்ட்டு சாப்பிட்றான். இங்கே இவனை பீட் பண்ணு. மறுபடியும் இவனு கோஸ்ட்டு சாப்பிட்றா தான் ஸ்பான் பண்ணுவான்னு நினைக்கிறேன். போடுறா குண்டா. அவ்வளோதான், செத்துப்போம். ஏய் டைட்டனை ஸ்பான் பண்ணியிருக்கான் ப்ரோ. டைட்டன் காடு. காட் எப்படி இருக்கீங்க? காட் சூப்பராக இருக்கீங்களா? இப்போ குண்டு வரப்போகுது. இவன் வேணால் ஓரளவுக்கு டஃப் கொடுப்பான் ப்ரோ. ஹெல்த்து ஏன்னா அதிகமாக இருக்கு அவனுக்கு, அதனால நல்லா டஃப் கொடுப்பான். இவனை எடுக்கலான்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது. பேக்கன் எடுத்து சண்டை போடுவோமா? என்ன பண்ணலாம்? பேக்கன் எடுக்கலாமா வேண்டாமா? பேக்கன் எடுத்து சண்டை போட்டால் டேமேஜ் எப்படி ஆகும்னு தெரில. நம்ம இப்போ எவனாச்சும் அட்டாக் பண்ண வந்தானா கூட நான் தப்பிச்சு போயிடுவேன். ஆனால் இவனில் அந்த மாதிரி தப்பிக்க முடியாது ப்ரோ. அதுக்கு பயந்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா நான் இதுலேயே அட்டாக் பண்ண வேண்டியதா. டி 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 ப்ரோ, என்னை தூக்கி லாக் பண்ணிட்டான் ப்ரோ. என்னால் பறக்க முடில ப்ரோ. நான் நிற்காமல் பட்டன் அழுத்திக்கிட்டே இருக்கேன், குண்டும் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஹெல்த்து ஆனால் பயங்கரமாக குறையுது. என்னை தூக்கி அப்படியே லாக் பண்ணிட்டான் ப்ரோ. அவனோட பாடியில் நான் மாட்டிக்கிட்டேன். டி என்னை விட்டுடுறான். போடுறா குண்டா. அப்படியே வெடிக்குது ப்ரோ. அவ்வளோதான், சாக போகிறோம். செத்துடுறாடி. ஃபைனலி அவனை பீட் பண்ணோன்னா மறுபடியுமா? மறுபடியும் டைட்டன் கார்டு வந்திருக்கான் ப்ரோ. அவனுக்கு ஹெல்த் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. செத்து போயிட்டான் ப்ரோ. ஏ புது ஆள், டெர்ரா நோவாவா? என்னடா அது? வாங்க வாங்க, டெர்ரா நோவா. இந்தாங்க குண்டு வாங்கிக்கிறீங்களா? குண்டை போடுறா. கீழேருந்து எதுவும் போகுது பாம்பு மாதிரி, என்னன்னு தெரில. இந்த வாங்கிக்கங்க ஃபயர். வேணாம் வேணாம், குண்டை போடு. புரு புரு புரு, இன்னொரு தேவனா வரான் ப்ரோ நிலத்துக்குள்ளேருந்து. அங்கே போருங்க. ட்ரா போய்ட்டு எவனோ ஸ்பாட் பண்ணி விட்டுருக்கா ப்ரோ. என்னடா எல்லாரும் ஒட்டுக்கா வரீங்க? அவன் தான் எல்லாம் அணியாயிண்டாடே. கொஞ்சம் அண்ணனுக்கு டைம் கொடுத்துருக்கலாம்ல. தேவையெல்லாம் முடிச்சுட்றான். போடுறா குண்டா. குண்டில் அடி வாங்க பண்ணிக்கிறான். அந்தாட செத்து போடும். ஃபைனலி அவனை பீட் பண்ணுறான் ப்ரோ. ப்ரோ ப்ரோ, புதாளு ப்ரோ. பாஸ் சம்மன்னர் ஒன்னா? எங்கடா போனேன்? இங்கே இருக்கானா?
குண்டை போடுறான், அவனுக்கு வேறு ப்ரொடெக்ஷன் இருக்குது ப்ரோ. ப்ரொடெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு டேமேஜ் ஆகாது. அவன் அட்டாக் பண்ணிலேயே ஏதோ சம்திங் தான் அந்த ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா போகும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னடா மறந்து மறந்து போய்கிட்டு இருக்கேன். போடுறா போடுறா குண்டில் அடி வாங்கி சாகுடாம் சாகுடா. ப்ரொடெக்ஷன் பக்காவாக ஒர்க் அவுட் ஆகுது ப்ரோ அவனுக்கு. செத்துப்போ பயங்கரமாக ஹெல்த் குறையுது. மறுபடியும் ப்ரொடெக்ஷன் ஆக்டிவேட் ஆகிடுச்சா? ஏ ப்ரொடெக்ஷனில் போறப்படு போறப்படு. மிஸ் ஆகிட்டான் ப்ரோ. கொண்டுட்டேன் என்ன? டேய் லூட்டு கொடுத்துட்டு போக மாட்டேடா சட்டி பயலை. என்ன ஓய் ஒன்றுமே கொடுக்காம போயிருக்கான் அவெல்லாம். என்ன ஓகே நமக்கு பரப்பனோட எசன்ஸ் வேணால் மூணு கிடச்சிருக்குது ப்ரோ. அது ஒரு நல்ல விஷயம். இங்கே பாருங்கள் இவனை கொடுத்துருக்கானுங்க. ஓகே இப்போ இவனை போட்டடியும் ப்ரோ. இந்தாடா வாங்கிக்கடா. செத்து போடா டேய். நெக்ஸ்ட் இங்கே ஒருத்தருக்கான், நீயே சாகிறியாடா செத்துப்போம். ஏன்னா அடுத்தவனையும் போட்டுருந்துச்சுனா பிக் ஃபுட் வந்ததுன்னு தெரில போனதுன்னு தெரிலாடா சட்டி பயலே. ஏன்டா டி தேவையில்லாமல் வந்தோன்னு செத்து போயிட்டான் ப்ரோ. இன்னொருத்த பறந்துக்கிட்டு இருக்கான்டா. தலைவர் வாங்க 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 இங்கே வாங்க தலைவர். எங்கேயோ வந்தாவே அட்டாக் பண்ண வருவீங்க, இப்போ திரும்பி கூட பக்கம் பண்ணிக்கிறீங்க ப்ரோ. எரிமலையவே சுத்தமாக கிளியர் பண்ணிட்டேன். டூடோ வா ப்ரோ, ரீபேர் வரும் ப்ரோ. ஐயோ 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 குண்டு போடக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதுதான் ப்ரோ நடக்குது. வைவன் வைவனெல்லாம் போட்டுடுறாடி. சே ரீபர்ஸ் பானாச்சு ப்ரோ. அவசரப்பட்டு கையை வச்சுட்டேன் ப்ரோ, கையை வச்சுட்டேன் ப்ரோ. சே வைவன் உங்களுடைய இதை கொடுத்துட்டு போங்க, உங்களுடைய கிறிஸ்டல் இதெல்லாம். அவ்வளோதான் அவனுக்கு கொடுத்ததுக்கே அவனோட கிறிஸ்டல் கிடச்சிருச்சு. ரீனோ உங்களுடைய கிறிஸ்டல் கிடைக்குமா? சூப்பர், இவனோட கிறிஸ்டலும் கிடச்சிருக்கு. வேறு லெவல் ப்ரோ. கொஞ்சோண்டு அவசரம் மட்டும் பார்த்துட்டேன் ப்ரோ, இல்லைன்னா அந்த ரீப்பரை டீம் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள் பயோனிக் மேக் டயர் ஒன் பாஸ் வந்திருக்கு. இந்தாடா டேடி இவ குண்டில் மட்டும் என்ன பறந்துட்டான் ஒரே குண்டில் ப்ரோ. பேக் ஃபுல் ஆயிடுச்சு ப்ரோ. நான் சொல்லலை அந்த குறிப்பிட்ட ஸ்லாட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆயிடுச்சு. சரி நம்ம வீட்டுக்கு போயிட்டு இது எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம வீட்டில் வச்சுட்டு வந்துடலாம். ஓகே ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ என் பேக்கில் இருக்கிற லூட் எல்லாத்தையும் நான் மூவ் பண்ண போகிறேன். டே க்ளோன் ஆகிட்டியாடா? இன்னும் க்ளோன் ஆகிட்டுருக்கானா? என்ன ப்ரோ க்ளோன் ஆனது போய்கிட்டே இருக்கு. சரி ஓகே மறுபடியும் டூடோ, இன்னொரு டூடோ க்ளோன் ஆகட்டும். நான் இப்போ ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணுறதை மூவ் பண்ணிடலாம். ஏன்னா கிரைண்ட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நிறையா இருக்கும். என்னடா அது இன்றைக்கி கிரைண்ட் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அவ்வளோதானா? கம்மியாக தான் ப்ரோ இருக்குது, இவ்வளோ தான். ஓகே அதையும் பார்த்தீங்கன்னா கிரைண்ட் கொடுத்தாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா லூட் எல்லாத்தையும் மூவ் பண்ணிடலாம். ஓகே ப்ரோ, ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரா லூட் எல்லாத்தையுமே நான் மூவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஆல்ஃபா கிபிள் பண்ணிடலாம். எக் எல்லாமே இருக்குது. ஆல்ஃபா கிபிள் ஆல்ஃபா கிபிள் தான் நினைக்கிறேன். கன்சியூமபிள்ஸில் டேமிங்கில் இது பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் கொடுத்துடலாம். எவ்வளோ 14 ரெடி ஆகிட்டுக்கா. கிபிள்லாம் கெட்டு போயிட்டு இருக்குது ப்ரோ. அதெல்லாத்தையும் நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் மூவ் பண்ணி வச்சிடலாம். த இது அதுக்கடுத்தது வேறு ஏதோ கெட்டு போயிட்டு இருந்துச்சு. ஆ இந்த கிபிள் இந்த பிளட்டு அதுக்கப்புறம் இந்த பிளட்டு அவ்வளோதான், அதான் கெட்டு போயிட்டு இருந்துச்சு. இப்போ கிபிளை நம்ம கார்னோவில் வச்சு விட்றலாம். காரணம் செல்லக்குட்டி உனக்கு கிபிள் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன், இந்த அங்கே வச்சுக்கோங்க. இன்னும் எவ்வளோ வேணும் கிபிள்? 25. ஈஸி ப்ரோ, எக்குக்கு இதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லை ப்ரோ. இங்கே பாருங்கள் எத்தனை டூடோ இருக்குன்ட்டு. இதுவே பார்த்தீங்கன்னா வேலையை பார்த்துக்கும். டேய் பிக்கப் ஆளு, இதையும் பிக்கப் ஆளு. ஓகே ஏறுறாடி. எனக்கு தெரிஞ்சு டூடோ போகுதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஐயோ வேற யாராச்சும் பிக்கப் பண்ணிட்டேனா தெரில. டே டே இறா முட்டையை மட்டும் பிக்கப் பண்ணிக்கிறேன். தலைவா நீ ஏறு, இவன் எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம உள்ள சுட்டலாம் ப்ரோ. டூடோ 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 டூடோ. ஓகே எல்லா டூடோவும் வச்சு விட்டாச்சு. எக்கு மறுபடி போட்டிருக்கான். ஓகே இன்னும் ஸ்பீடாக போடுங்கடா, அதெல்லாம் பத்தாது. சரி ப்ரோ இப்போ போய் நம்ம புது பாஸ் ஃபைட் ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். கிராஃப்ட் பண்ண முடிகிற மாதிரி இருக்கிற புது பாஸ் ஃபைட்ஸ். ஓகேவா லெட்ஸ் கோ டு தி பாஸ் ஃபைட்ஸ். வாங்க புது பாஸ் ஃபைட். இன்னும் ஒரு டவரே முடிக்கல ப்ரோ, இன்னும் ரெண்டு டவர் இருக்குது. எப்போ முடிப்புன்னு எனக்கே தெரில ப்ரோ. டீ இவனை ஹீல் பண்ணுண்டா அதுக்கு முன்னாடி. ஆமாம் ப்ரோ இவன் பாருங்கள் ஹெல்த் கம்மியாக இருக்குது. ஓகே இவனை ஹீல் பண்ணியாச்சு. அவன் பேக் இருக்கிறது எடுப்போம்மா, இதை மட்டும் எடுப்போம், மற்றபடி வேறு எதுவும் தேவையில்லை. போடாடி இப்போ நம்ம விக்கிட் அல்டிமேட் ட்ராகன். ஆமாம் ப்ரோ இன்னும் இதை ஒன்று லெவலப் பண்ணல தலைவா. இவன் செலசியல் பவர்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். எக்ஸ்பி போஷன் எல்லாம் வச்சுட்டு எடுத்துக்க 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 எக்ஸ்பி போஷன் எல்லாத்தையும் வச்சுட்டு 200 என்ன ப்ரோ அதுக்குள்ளே 276 லெவல் வந்துருச்சு. போட்டுடுறா மீலி டேமேஜாக ஒரு 150க்கு பார்த்தீங்கன்னா மீலி டேமேஜ் நான் போட்டு விட போகிறேன். போட்டு விட்டு ஹெல்த்து ஸ்டாமினா கொஞ்சம் அவ்வளோதான், வேறு எதுக்குமே நான் போட போகிறது இல்லை. இவனை முக்காவாசி அட்டாக்கிங்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பறக்கறக்கெல்லாம் இவன் தேவையில்லை ப்ரோ, அதுக்கெல்லாம் சில்வர் நைட் இருக்கான். ஓகேவா ஓகே ஆல்மோஸ்ட் 150 லெவல் வரப்போகுது ப்ரோ. ஓகே 150க்கு மேலேயே பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்கேன். ஸ்டாமினா கொஞ்சம் உண்டு. நெக்ஸ்ட்டு மீதி எல்லாமே ஹெல்த்து தான் போட்டு விட போகிறேன். ஆல்ரெடி இவன் 145 மில்லியன் என்னமோ இருந்தான். அப்போது லெவலப் போட்டுருன்னா எத்தனை மில்லியன் போக போகிறான்னு எனக்கு தெரில ப்ரோ. சீரியஸ்லி அல்டிமேட்டாக இருக்க போகிறான்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. இல்லைனா ஹெல்த் ஒரு 100 கிட்ட போட்டுவிட்டு மீதி நம்ம மீலி டேமேஜ் போட்டு விட்ருலாம். ஓகேவா ஓகே இப்போ என்ன பண்ணலான்னா இவனை ஒருக்கா உள்ளே ஏற்றிட்டு மறுபடியும் இறக்கணும். வாங்க வில் விக்கிடு டிராகன், வாங்க வாங்க வாங்க.
2.1 பில்லியன் பைட்டா, சரி பைட்டுங்கிற பாருங்க, 2.1 பில்லியன் பில்லியன் தானே, பில்லியன் ப்ரோ வேற லெவலு. சரி நெக்ஸ்ட் பாஸ் வைட் என்னன்னு பார்ப்போமா, ராக்வெல் காமா. டே ஆமாம், இந்த ஆர்டிஃபேக்ட் எடுத்து இதுலேயே வச்சு சொன்னாங்க அவள் க்ளோன் பண்ணுவான் ப்ரோ அப்படின்னு. இருங்க ஆர்டிஃபேக்ட் ஒரு மூணு எடுத்துருக்கேன், இருங்க ப்ரோ இவன் இங்கேயே இருக்கட்டும், நான் டக்குன்னு வீட்டுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன். டே இங்கேயா வந்துடாதே, வீட்டுக்கு போய் இந்த ஆர்டிஃபேக்ட் க்ளோன் பண்ணுறானா இல்லையான்னு என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இதுலேயே வைக்க சொன்னாங்களே அந்த தீயறிஞ்சிட்டு இருந்துச்சு அதுலேயே வைக்க சொன்னாங்க, நம்ம ப்ரோ தான் சொன்னாங்க க்ளோன் பண்ணுவாங்கிற மாதிரி. இன்னும் ஒன்றுமே கொடுக்கலவன், இந்த ஆர்டிஃபேக்டை அன்லிமிட்டடாக க்ளோன் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருப்பான் ப்ரோன்னு சொன்னாங்க, பட் ஒன்றுமே பண்ணலையே ப்ரோ. இதில் எங்கே ப்ரோ வாய்ப்பே இல்லை ப்ரோ, இவன் எங்கே ப்ரோ க்ளோன் பண்ண போகிறான் ப்ரோ, இவன் க்ளோனே பண்ண மாட்டேங்கிறான் ப்ரோ. நான் என்ன பண்ணுறதுங்க பாருங்கள், வச்சு விட்டுட்டேன், ஒருவேளை 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் க்ளோன் பண்ணுவானோ. டிஃபால்ட் இஸ் 1 கிராஃப்ட் பெர் 10 மினிட்ஸ், 1 கிராஃப்ட் பெர் 10 மினிட்ஸ். ஓகே அப்போ 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போமா. ரெண்டு ஆர்டிஃபேக்ட் பார்த்தீங்கன்னா வச்சு விட்ருக்கேன், சரி ஓகே அது இருக்கட்டும், அது 2-10 நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம். ஓகே இப்போ மறுபடி பாஸ் வெயிட்டுக்கு போடாடி, ஏன்னா அது க்ளோன் பண்ணுங்கிற மாதிரி தான் நம்ம ப்ரோ சொன்னாங்க. அது எனக்கு கரெக்டாக தெரில ப்ரோ, அது என்ன பண்ணுன்ட்டு நம்ம ப்ரோ சொல்கிறத வச்சு தான் நான் கேமே விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே இப்போ என்ன பண்ணலான்னா, நெக்ஸ்ட்டு பாஸ் வெயிட்டு மேட்ரிக்ஸில் ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்ப்போமா. ராக்வெல்ல ப்ரோ ஆர்டிஃபேக்ட் மூணு இருந்துச்சுன்னா ராக்வெல் காமா ஈஸின்னு ஏதோ ஒன்று இருக்குது, அதை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா கொடுத்தாச்சு, டே ரெடி ஆடுறா டே ப்ரோ. இல்லை ராக்வெல்லே ஸ்பான் ஆகுமோ, மேபி இருக்கலாம். நான் பசிக்குதா செல்லக்குட்டி, ரா உனக்கு இல்லாத மீட்டாடா, இந்தாடா சாப்பிட்றாடி, நல்லா சாப்பிடு, பசியெல்லாம் போகணும். என்ன ஏதோ ஒரு இதாட்டை போட்டிருக்கு, என்னன்னு தெரியல, ஏதோ சிம்பிளாட்டை போட்டிருக்கு ப்ரோ. வந்தோடனே இந்த பவரை போடுறேன், ஏய் இந்த பவர் இல்லாடா டம்மு டம் பவர், இதே தான்டா. கிட்டத்தால் இருக்கிறவனை டேமேஜ் பண்ணும் டே, கிட்டத்தால் இருக்கிறவனுக்கு இந்த பாம் ஒழுகுமான்னு தெரில, வெயிட் பண்ணி தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஸ்பான் ஆயிடுச்சு ப்ரோ, ராக்வெல் ஈஸி. இந்த பாஸ் ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் எப்படி பண்ணணுன்னு ப்ரோ. என்ன பக்கில் மாட்ட வச்சிருச்சு ப்ரோ, என்ன பக்கில் மாட்ட வச்சிருச்சு. ஆ ஃபஸ்ட்டு இதோட கையெல்லாம் அடித்து உடைக்கணும், கை இந்த கையா ப்ரோ. என்ன ப்ரோ இவனை பறக்க வைக்கிறது கஷ்டமாக இருக்குது, ஏன்டா கத்திக்கிட்டு இருக்கேன், இருங்க அந்த பக்கம் இருப்பானாட்டு இருக்குது. தெரியாமல் அவனோட டிகிட்ட போய் சண்டை வாங்கி போயிட்டுருக்கேன். அவனோட மூஞ்சி எங்கடா இருக்குது, மூஞ்சி இங்கே இருக்கா. வணக்கம் ராக்வெல், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சரி இந்தாங்க பவரை வாங்கிக்கங்க, செத்துப்போங்க. எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா ப்ரோ. நான் ஒரே இடத்துல நின்று அவனோட கை எல்லாத்தையும் அசால்ட்டாக அடிச்சிட்ருக்கேன் ப்ரோ. புட்றோம் புட்றோம் புட்றோம், இப்போ இவனை போய் அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். புட்றோம் புட்றோம், என்ன டேமேஜ் ஆக மாட்டேங்குது, பவர்படு பவர்படு. ஐயோ பவர் வேறு கூல்டவுனில் போயிடுச்சோ, ஐயோ ப்ரோ இந்த ட்ராகன் கொஞ்சம் கடுப்பு தான் ப்ரோ. எங்கடா அவனுக்கு டேமேஜ் ஆக மாட்டேங்குது, பக்கைட்டான ஒரு வேலை. கையும் முளைச்சிருச்சாடா மறுபடியும், கையும் மறுபடியும் முளைக்கல, அட்டாக் பண்ணுறான் ப்ரோ, அட்டாக் பட வாடிகிறா ப்ரோ. டி ஃபயர் போடுறியா, சூப்பர். நெக்ஸ்ட் பவர் கே, இவனை தான் ப்ரோ அடிக்கணும், பட் இவன் அட்டாக் பண்ண மாட்டேங்கிறானே, கரப்ட் எடுந்துடலாம். இவன் மேலே காமாட்டான் நம்மளுடைய சில்வர் நைட், ஆனால் சுற்றி நின்று பவர் போடுறீங்கள அல்டிமேட்டாக போடுறான். போடு இந்த பவரை, ஒரே அடியில் அத்தனை கையும் பார்த்தீங்கன்னா அடித்து தம்சம் பண்ணுறான். சரி இங்கே இங்கேயே இருக்கட்டும், நான் போய் சில்வர் நைட்டை வச்சு ஒரே ஒரு அடியாக அடித்து பார்த்துட்டு வரேன். ஈஸி தான் ப்ரோ, ஈஸியாக இவ்வளோ கஷ்டம் பண்ணிக்கிட்டு இருக்குது, கடுப்பு. ஏய் என்னடா இவங்ககிட்ட போயிட்டுருக்கேன், அவன் மேலே ஏறுறான், வாடா 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 சில்வர் நைட்டு போடுறா, சில்வர் நைட்டு உன்னோட போகிறேன். இதை தானே கேட்டேன், என்ன ப்ரோ அவனுக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது, ஐயா ஏதோ தப்பு நடக்குது, ஒரு வேளை பக் ஆகிட்டு சாட்டிருக்குது, என்ன மாட்டேனே தெரில ப்ரோ. ஏன்டா போட்டு குழப்புறீங்க, அங்கே பாருங்க மூஞ்சிலேயே சுட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனால் ஒன்றுமே ஆகலை ப்ரோ, சத்தியமாக முடில ப்ரோ. ஏன்டா அப்படி பண்ணுறேன், இருங்க ஏதாச்சும் கயிறுகிது தொங்கிட்டு இருக்கான், எதை அட்டாக் பண்ணுன்னே தெரியலையே, ஏதோ அட்டாக் பண்ண மாட்டேதாங்க இருக்கு. கயிறு கயிறுங்கிற பாருங்க அவனோட இது, தும்பிக்கை பார்த்தீங்கன்னா எங்காச்சும் வந்துருச்சுன்னா அதை அடித்து உடைக்கணும், அந்த மாதிரி தான் கான்செப்ட். இப்போ எங்கே இருக்குது தும்பிக்கை, தும்பிக்கையே இல்லை. டே உனோட தும்பிக்கையே இல்லைடா, எதரா நான் போய் அடித்து உடைப்பேன், எனக்கு ஒன்றும் புரியலையேப்பா, இவனை கில்லும் பண்ண முடியாதா, பேசு பேசு. இன்னாரா எனக்கு தெரிஞ்சு அந்த சுற்றி தும்பிக்கை வந்திருக்கும் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு இப்போ ஹெல்த்து கொஞ்சம் குறைஞ்சுதா, தும்பிக்கை வந்திருக்கும். மறுபடியும் அந்த தும்பிக்கையை அடித்தோம்னா மறுபடியும் அவனுக்கு ஹெல்த்து கொஞ்சோண்டு குறையும், மறுபடியும் அந்த தும்பிக்கையை வச்சு டிஃபெண்ட் பண்ணுவான், ஹெல்த்து கொஞ்சம் குறையும், அப்படியே தான் போயிட்டுருக்கும். இப்போ தும்பிக்கை வந்திருக்கும் ஆனால் நமக்கு கண்ணுக்கு தெரில, ஏதோ சின்ன பக் ஆயிடுச்சு ப்ரோ. டே ராக்வெல் உன்னோட மூஞ்சியெல்லாம் இதுக்கு மேலே க்ளோஸ்அப்பில் பார்க்க முடியாது, கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருக்குது, ஒழுங்காக செத்து போடா. என்னடா டே டே போடுறான், வாயிலே போட்டுடுறான். ம் எங்கே வாயில் போட்டாலும் ஒன்று, ஐயோ
என்ன மாட்டை கீது வச்சிடாதடா டேய் ப்ரோ, ஏதோ பக் ஆயிடுச்சு ப்ரோ. மறுபடியும் பாஸ் ஃபைட் ஸ்டார்ட் பண்ண வேண்டிதான் இவனை இது பண்ணிட்டு. வேற என்ன பாஸ் ஃபைட் இருக்குன்னு பாரு. மேட்ரிக்ஸில் ராக்வெல் பாஸ் ஃபைட் தான் அது, இப்போ ட்ரை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னும் ஒன்றே ஒன்று தான் ப்ரோ இருக்குது, வெனிலா பாஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ப்ரூட் மதரில் ஈஸி, ஆல்ஃபா ஹார்டு, ஆல்ஃபா மீடியம், ஆல்ஃபா ஈஸி இதெல்லாம் இருக்குது. ட்ராகன் இருக்குது, கொரிலா, மேண்டிகோரு, டைட்டன் எல்லாமே இருக்குது. ப்ரூட் மதர் இதுக்கெல்லாம் ஓ எக்ஸ்ட்ரா லூட் வேணுமா? இதுக்கு ஆர்டிஃபேக்ட் மட்டும் வச்சுருந்தோம்னா போதும் ஈஸிக்கு. அதுதான் கான்செப்டான். சரி ஓகே, இப்போ ப்ரூட் மதர் பண்ணுவோமா? ஓகே, கிராஃப்ட் போட்டு விட்டாச்சு. இப்போ நம்ம சில்வர் நைட்டே வச்சுக்கோங்க ப்ரோ. இவனை வச்சு அட்டாக் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ஸ்பான் ஆகட்டும். மறுபடியும் நம்ம இது பண்ணும் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு நம்ம நெக்ஸ்ட்டு இருக்கிற இன்றைக்கி அந்த மேட்ரிக்ஸில் இருக்கிற எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பாஸ் ஃபைட் பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா ஹார்டு அந்த அளவுக்கு லூட் எடுத்துகிட்டு வர முடியாது இப்போதைக்கு, அதனால் ஈஸியாக ஆர்டிஃபேக்ட் மட்டும் வச்சு அழகாக பண்ணிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு ஜிகாவை கொள்ளணும் ப்ரோ. அவன் தான் ஆர்டிஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுப்பான். ஏ டக்குன்னு ஸ்பான் ஆகடா ப்ரூட் மதர். இன்னும் ஒரு அஞ்சாறு பாஸ் ஃபைட் இருக்குது, மேண்டிக்கு ஒரு ட்ரா அது இதுன்னு. ஓகே ஸ்பான் ஆகிட்டான். 1 மில்லியன் தானா? 1 மில்லியனை பீட் பண்ணோன்னு அங்கே பாருங்கள், நமக்கு லூட் ஆட் ஆகிருக்கு அல்டிமேட்டு. நெக்ஸ்ட்டு மேட்ரிக்ஸில் வெண்ணிலாவில் ட்ராகன் ட்ராகன் பாஸ் ஐட்டம் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் கொடுத்தா சீசி டக்குன்னு வாங்கடா செல்ல குட்டிக்கலாம். டே அவன் பாடி இருக்குடா, பாடி அடித்து சாப்பிடு. ஓ பாடி வேற போகாதான் ப்ரோ. ப்ரோ 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 நான் மாட்டிட்டேன் ப்ரோ. ஐயோ கம்முன்னு இருக்காமல் தேவையில்லாத வேலை. இங்கே இறங்கு, இப்போது கிரிஃபின் ஏற்ற முடியுமா? அப்பாடி நல்லா வேலை ப்ரோ, டக்குன்னு இறக்கி விட்றான். சில்வர் நைட்டு வெளிவா வெளிவா வெளிவா. கொஞ்ச நேரத்தில் போய் நான் அவனோட காலில் போய் மாட்டிக்கிட்டேன் ப்ரோ. செத்ததுக்கு அப்புறமும் என்னை இறுக்கி பிடிச்சிட்ருக்கான் ப்ரோ. ஏ உன்னை கொல்லாமல் விட மாட்டேன், ஏ உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்ட்டு எப்பா இப்படியே தப்பிச்சு வந்தாச்சு. தலைவா இப்போ ட்ராகன் பஸ் வைட்டு ப்ரோ, ட்ராகன் இறங்கட்டும். ஓகே ஃபைனலி ட்ராகன் வந்துருச்சு ப்ரோ. என்ன ப்ரோ ட்ராகனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகே ட்ராகனையும் பார்த்தீங்கன்னா பீட் பண்ணியாச்சு. என்னடா இப்படி செத்து போயிருக்க? என்ன ப்ரோ இப்படி செத்து போயிருக்கான்? யோ வேற லெவலு. சரி ஓகே நெக்ஸ்ட் பாஸ் ஆகிட்டு போமா? வாங்க வாங்க வாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிராஃப்ட் கொடுத்துடலாம். மேட்ரிக்ஸில் வெண்ணிலாவில் கொரிலா, கொரிலா பாஸ் ஃபைட்டும் கிராஃப்ட்டு கொரிலா இதெல்லாம் சின்ன சின்ன பாஸ் ஃபைட்டு ப்ரோ. அசால்ட்டாக பீட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம், இதெல்லாம் அந்த மேட்ரே இல்லை. ஹார்டே ஈஸியாக தான் இருக்கும், ஏன்னா மோடேலில் நார்மல் பாஸ் ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஈஸி. பட் இவன் நம்ம செத்த உடனே, ஐ மீன் இவனை கொன்ன உடனே அவன் மேலேருந்து விழுகிறப்போ பார்த்துருந்தீங்க தெரிஞ்சிருக்கும், ஒரு மாதிரி வச்சுட்டு வந்தால் பார்த்தோன்னே லைட்டாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே டக்கன்ஸ் பண்ண கடா குரிலா. மெகாபித்திகஸு காஸ்மின் டிஃபீட்டடா ப்ரோ. நான் பாட்டுக்கு சும்மா சுட்டுக்கிட்டு போனேன் ப்ரோ. அவள் ஸ்பான் ஆனதே நான் பார்க்கல ப்ரோ சீரீஸா. நான் பாட்டுக்கு சும்மா அப்படியே சுட்டுக்கிட்டு அப்படியே அந்த பூரான முடிச்சுடலான்ட்டு தான் போனேன். கடைசியாக மெகாபதிஸ் காஸ்மின் டிஃபீட்டட் வந்துச்சு ப்ரோ. ஐயோ ஒர்ஸ்ட்டு, இந்த பாஸ் ரொம்ப கேவலமாக செத்துருக்குது ப்ரோ. பாவம் ப்ரோ மெகாபதிஸ். நெக்ஸ்ட்டு வேறு எதுவும் பண்ண முடியாது, நம்ம ஜிகா வேணால் பண்ணலாம். ஓகேவா சம்மனில் சப் பாஸஸில் ஜிகா இவன் இல்லடா, அதர்லையாக இருக்குமோ அதரில் பயானிக் ஜிகா. ப்ரைம் பிளட் மட்டும் வேணுமாம்மா, ப்ரைம் பிளட் இருக்கான்னு பார்த்துக்க. ஓகே ஜிகா ப்ரைம் பிளட் இப்போ தான் நான் மூவ் பண்ணேன். ப்ரைம் பிளட்டு மூவ் பண்ணலையோ, நார்மல் பிளட்டு மூவ் பண்ணிருப்போம். ஐயோ இவனா வந்து கடிச்சிட்டு இருக்கான். ஐயோ இவனா டே போடா அங்கிட்டு. ஏன்டா ஆல்ரெடி உன்னை பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது, மறுபடியும் வந்து க்ளோஸ்அப்லேயே வந்து நின்றுருக்கான் ப்ரோ. பிளட்டு இப்போ தான் நான் மூவ் பண்ணேன், பிளட்டுன்னு போடு. ப்ரைம் பிளட்டு தான் ப்ரோ நான் மூவ் பண்ணேன். சரி ஓகே விடுங்க. சரி ப்ரோ வீட்டுக்கு போவோம். நம்ம அதை வச்சு 10 நிமிஷத்துக்கு மேலேயே இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ அது க்ளோன் பண்ணியிருக்கா இல்லையா என்ன மேட்டர்னு நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். க்ளோன் ஆச்சுன்னா சௌக்கியம், க்ளோன் ஆகலைன்னா கடுப்பு. ஏய் ப்ரோ ஆர்டிஃபேக்டை வச்ச உடனே அவன் பாருங்கள் ஆர்டிஃபேக்ட்லேருந்து என்னென்ன லூட் தருவாங்களோ அதெல்லாம் கொடுத்துருக்கான் ப்ரோ. ட்ராஃபி என்னடா அது, எனக்கு ஒன்றுமே புரியல. ட்ராஃபி கொடுத்துருக்கான் ப்ரோ எல்லா டைனாவோட ட்ராஃபியுமே. அது இல்லாமல் ஒரு சில ஆர்டிஃபேக்ட்டும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கான். அட பாவிகளா, இது எப்படி ஒர்க் ஆகும்னே எனக்கு புரிஞ்சுக்க முடியல ப்ரோ. இந்த காட் ஸ்ட்ரெயின்ஸுங்கிறது ரைட்டராக ஏதோ ஒரு சம்திங் புதுசாக நடக்குதுன்னு மட்டும் தெரியுது, ஆனால் ஒன்றும் புரியல. சரி ஃப்ளாகெல்லாம் வந்திருக்கு, வாங்க ஃப்ளாகை வச்சு விடுவோம். ஃப்ளாகெல்லாம் உள்ளே வச்சு விடுவோமா? சரி வாங்க உள்ளே வச்சு விடுவோம். ஒரு ஃப்ளாக் தான் இருக்கா? அட பாவிகளா, நான் நிறையா பீட் பண்ணலடா. மற்ற ஃப்ளாக்கெல்லாம் அங்கே ஸ்டோரேஜில் வச்சுருப்போம்னு நினைக்கிறேன். சரி ஓகே சரி ஓகே ப்ரோ. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா கில் பண்ணியிருப்போம், நிறையா புது பாஸ் ஃபைட்டும் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. நீங்கள் அந்த எரிமலையில் நம்ம பாஸ் ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தப்போ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது இல்லாமல் நம்ம இங்கே நார்மல் பாஸ் ஃபைட்டும் ஓரளவுக்கு பண்ணோம். அதுக்கப்புறம் அதில் க்ளோன் பண்ணுறது ஏதோ சம்திங் ஒர்க் ஆகிட்டு தான் ப்ரோ இருக்குது. ஏதோ காடு ஸ்ட்ரெயினா ஏதோ ஒன்று ஆர்டிஃபேக்ட் வச்சோன்னா ஏதோ ஏதோ புதுசு புதுசாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருந்துச்சு, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி ப்ரோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேலை ஒன்றரை சேனல் ஒரு ஆர் கேம் ப்ளே விட்டால் சந்திக்கிறேன். அது வரை டாடா பை பை, சீ கைஸ் எல்லாருக்கும் பாய்.